ஷான், 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 இங்க பாரு. என்ன? உனக்கு விஷயம் தெரியுமா? ஷாமி 108 மெகா பிக்சல் கேமரா ஸ்மார்ட் போனை கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்களாம். தெரியும். இப்போ என்ன அதுக்கு லான்ச் பண்ண போறது? மீனோட்டென்னா? மோஸ்ட் ப்ராபபிளி அதான் நினைக்கிறேன். நானும் மீனோட்டெனோட சைனீஸ் மாடல் CC9 ப்ரோட சில வீடியோஸ் பார்த்தேன். பட் நம்ம ஆக்சுவல் மீனோட்டென் குளோபல் எடிஷனை கவர் பண்ணா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும்ல? சரி, செஞ்சிருவோம். என்ன இப்பவா? எப்படி? ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 64 மெகா பிக்சல் கேமராவோட லான்ச் ஆனதையே வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அப்படியே இருங்க, வாயை மூடாதீங்கன்னு ஷாமி உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 108 மெகா பிக்சல் கேமராவோட லான்ச் பண்ணிட்டாங்க. வரித்தனம். வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழில். சுயா, இதோ ஷாமியோட லேட்டஸ்ட் மீ நோட் 10 நம்ம ஸ்டுடியோவில். நான் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த டிவைஸ் சில இம்ப்ரெசிவான ஃபீச்சர்ஸோட வருது. ஷாமி சைனால இதே போனை CC9 ப்ரோன்ற பேர்ல லான்ச் பண்ணாங்க. ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது மீனோட்டோட ஆக்சுவல் குளோபல் வெர்ஷன், 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் மாடல். சரி வாங்க, இதை குயிக் அன்பாக்ஸ் பண்ணிட்டு மீனோட்டென் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுது அதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். சிம்பிள் பேக்கேஜிங். ஓபன் பண்ணா முதல்ல டிவைஸ். ஊ, இதுக்கப்புறம் வருவோம். சிம் ஜெக் பின், யூசர் கைட் அண்ட் சில டாக்குமெண்டேஷன், அப்புறம் ஒரு டிபியு கேஸ், தென் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஃபைனலாக சூப்பர் ஃபாஸ்ட் 30W சார்ஜர். நல்ல வேலை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணாங்க. அவ்வளோதான், இதோ மீ நோட் 10. அட அட, ஆல் ரைட், இது செம்ம கூலான டிவைஸ் தான். நான் இந்த டிவைஸை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கன்சியூமரை நீங்கள் எதிர்பார்க்குற முக்கியமான ஃபீச்சர்ஸ் இதில் எப்படி இருக்குன்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல பில்ட் அண்ட் டிசைன். வெல், கண்டிப்பாக டாப் டக்கர்னு தான் சொல்லணும். சைடில் மெட்டல் ஃப்ரேம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொரில்லா கிளாஸ் 5, ரொம்ப ஸ்டைலிஷாக ப்ரீமியம் லுக்காக இருக்குது. இந்த ஃபோன் பிளாக், க்ரீன் அண்ட் ஒயிட் கலர்ஸில் வருது. என்கிட்ட இருக்கிறது ஒயிட் வேரியன்ட். ஃபோனோட பேக் சைடில் லைட் படும்போது ஒரு கிரேடியன் கலர் மாற எஃபெக்ட், செம்ம. இதோ டிவைஸோட 360 வியூ. இருக்க வேண்டியது கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான்னு பார்க்கலாம். இன்ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. கர்வ்ட் எஜஸ், கொஞ்சம் ஹெவி தான், 210 கிராம் வெயிட். பின்ன மெட்டல் கிளாஸ் பெரிய சைஸ் பேட்டரின்னு உள்ள இதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா ஒரு காம்பாக்டான ஃபோன் இல்லை. நான் காம்பாக்ட் இல்லைன்னு சொன்னேன். காம்பாக்டா இருக்கோ இல்லையோ, காம்பாக்ட்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டாலே எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷன் கம்பேரிசன் செஞ்சே ஆகணும். வெல், இந்த ஃபோனோட சைஸை பற்றி சொல்லணும்னா, இது நம்ம யோகி பாபு, உப்ஸ், யோகா பாபாக்கு சொந்தமான பதஞ்சலியோட 375 கிராம் சோப் பார் சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். யப், கிரேசி பட் ட்ரூ. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன். அப்புறம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் எக்கச்சக்க கேமராஸ் இருக்கிறதுனால ஒரு ப்ரொட்ரூடிங் கேமரா பம்ப் இருக்குது பேக் சைடில். இதனால் டிவைஸை ஃப்ளாட் சர்ஃபேஸில் வைக்கும்போது லொட லொடன்னு ஆடுது. கேஸ் போட்டால் ஆட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை விட்டுட்டு பார்த்தா ஓவராலாக டிசைன் அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ட். அடுத்தது டிஸ்பிளே.
6.47 inch AMOLED டிஸ்பிளே, ஒரு சின்ன வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. இது கர்வ்ட் டிஸ்பிளே, சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஷாமி இதுக்கு 3D டிஸ்பிளேன்னு பேர் வச்சிருக்காங்க. செம்ம தின் பெசல்ஸ் பார்க்க, இது நம்ம சாம்சங் நோட் சீரீஸ்ல வர டிஸ்பிளே மாதிரியே இருக்கு. கலர் ரிப்ரொடக்ஷன் அசத்தல், மல்டிமீடியா கண்டென்ட்லாம் ஓஹோ, கிறிஸ்ப் அண்ட் வைப்ரண்டா இருக்கு, கண்ணுக்கு குழுகுழுன்னு. அவுட்டோர் விசிபிலிட்டி எக்ஸலண்ட். இது எல்லாத்துக்கும் மேலே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் வேற இருக்கு. அதில் டேட் அண்ட் டைம் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்னு யூஸ்ஃபுல் இன்ஃபோ டிஸ்பிளே ஆகும். கூல். ஓவராலாக டிஸ்பிளேயும் டாப் டக்கர். அடுத்து வருது பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங். இந்த டிவைஸை பவர் பண்ணுறது ஸ்னாப் ட்ராகன் 730G சிப், கிளாக்டர் 2.2 GHz வித் அட்ரினோ 618 GPU. இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. கொடுக்குற விலைக்கு ஸ்னாப் ட்ராகன் 855+ ஃப்ளாக்ஷிப் சிப்பை தான் போட்டிருக்கணும். ஷாமி இந்தியாவில் இந்த ஃபோனை ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி பிளேஸ் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே ப்ரைசிங் ஒரு பெரிய ஃபேக்டர். சரி, அது ஒரு பக்கம் வச்சுட்டு பார்த்தா 730 சிப் ஒன்றும் வெத்துவேட்டு இல்லை. என்னோடய இனிஷியல் யூஸில் எவ்ரிடே டாஸ்க், ப்ரௌசிங், மல்டி டாஸ்கிங், சோஷியல் மீடியா, கால்ஸ், மெசேஜிங் இதெல்லாமே ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சாஃப்ட்வேரை பொறுத்தவரை அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஷாமியோட மியூஐ 11 ஆன் டாப் ஆஃப் ஆண்ட்ராய்ட் 9 இன்ஸ்டால்டாகி வருது. எனக்கு மியூஐ பர்சனலாக பிடிக்கும், ரொம்ப ஃபீச்சர் ரிச். ஆனால் யூஐயில் அங்கே இங்கேன்னு ஆட்ஸ் வருது. அடே ஷாமி, இவ்வளோ காசு போட்டு வாங்கின ஃபோன்லலாம் ஆட் போடலாமா? தப்பு தப்பு, ஒழுங்காக இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இந்த ஆட்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வைங்க. சரி சரி. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம், நோட்ஸ் ஆப்பை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, செம்ம ஹேண்டி. அப்புறம் டார்க் மோட், அது ஒன்றும் இல்லைங்க, ஃபோனோட யூஐக்கு கறிப்பூசணா அப்படி இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் இதோ இதோட அன்டூ ஸ்கோர். கேமிங்கை பொறுத்தவரை எந்த கேம் ஆனாலும் அசால்ட்டாக ஒர்க் ஆகுது. ஆஸ்ஃபால்ட் 9, பைக் ரேசிங், பப்ஜி எல்லாமே ஆல் குட். நான் யூஸ் பண்ணுறது 6GB மாடல். ஓவராலாக நல்ல பர்ஃபார்மன்ஸ், மேஜர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. என்ன கேமரா ஆப்பில் அப்பப்போ ஸ்டேட்டஸ் வருது, அதை பற்றி அப்புறமா பேசுவோம். அடுத்தது இந்த டிவைஸோட மேஜர் ஹைலைட், 108MP கேமரா. இதுதான் இந்த ஃபோனை தனியாக எடுத்து காட்டுது. ரியர் கேமராஸ் மொத்தம் 5. பிரைமரி சென்சர் 108MP சாம்சங் சென்சர். அண்ட் எஸ், பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி தான் இதுலேயும். டெலிஃபோட்டோ, மேக்ரோ, அல்ட்ரா வைட்னு எல்லாமே போட்டிருக்காங்க. ஏதாவது விட்டுருந்தாங்கன்னா அடுத்த மாடலில் போட்டுருவாங்க போல. எனிவேஸ், ரியர் கேமராவில் மேக்ஸ் 4K 30fps வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். பட் ஸ்டேபிளைசேஷன் பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் தான். ஃப்ரண்ட்டில் ஒரு 32MP ஷூட்டர். சரிஷான், என்ன இதெல்லாம் சும்மா ட்ரிக்கானு கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்க இவ்வளோ கேமராஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா, வெல் இட் டிபெண்ட்ஸ். ஒரு ஆவரேஜ் கன்சியூமருக்கு 108MP கேட்ட உடனே வாங்கி நானும் பிசி ஸ்ரீராம் அளவுக்கு ஆகலாம்னு நினைக்கலாம். ஆனால் ஃப்ராங்கை சொல்ல போனால் இவ்வளோ கேமராஸ் தேவையே இல்லை ஒரு நல்ல ஷாட் எடுக்க. 48MP 64MP காம்படிட்டர்ஸ் ஏன் ஷாமிலே ஆப்ஷன்ஸ் கொட்டி கிடக்குது, அதெல்லாம் கூட நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கும். பட் இது கண்டிப்பாக டீட்டெயில்ஸ்னு வரும்போது எல்லாத்தையும் சாப்பிட்ருது. நல்ல லைட்டிங்கில் மீனோ 10 சும்மா தெறிக்க விடுதுன்னு தான் சொல்லணும். 5x ஆப்டிக்கல் ஜூம் செம, அதுக்கும் மேலே உங்களுக்கு ஜூம் பண்ணி போகணுன்னா 50x டிஜிட்டல் ஜூம் இருக்குது. 50x ஃப்ராங்காக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் அது யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குமானும் தெரியல. டெக்னிக்கலாக புரியாத டேர்ம் எல்லாம் பேசுகிறத விட்டுட்டு சிம்பிளாக சொல்லணுன்னா, அசத்தலான கேமரா, டிஃபால்ட்டாக 27MP ஷார்ட்ஸ் எடுக்குது, இதுவே போதும். நல்ல டைனமிக் ரேஞ்ச். ஆனால் போதாதுன்னு நினச்சிங்கன்னா இதில் டெடிக்கேட்டடாக ஒரு 108MP மோடு ஒன்று இருக்குது, ரொம்ப டீட்டெயில்டான ஷார்ட்ஸ் எடுக்குது. ஆனால் என்ன, 108MP மோடில் ஃபோட்டோ எடுக்கும்போது யூஐ கொஞ்சம் திக்குது. அதே மாதிரி 108MP மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது கொஞ்சம் இங்கே எங்கே ஸ்டேட்டஸ் இருக்குது. ஷாமி சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக இதை தயவு செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணணும்னு அந்த சாமியை வேண்டிக்கிறேன். நல்ல பிரைட் லைட்டில் கேமரா வெறித்தனம், அவ்வளோ டீட்டெயில்ஸ். ஆனால் அதுவே லைட் குறைஞ்சதுன்னா ஷார்ட்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் டீட்டெயில்ஸ் ட்ராப் ஆகுது. அகெயின் சாஃப்ட்வேர் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்தவரை அகெயின் நல்ல லைட்டிங்கில் சூப்பராக இருக்குது, லோ லைட்டிங்கில் ஜஸ்ட் ஓகே தான், பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை. ஓவராலாக கேமரா வெல்லிட் கண்டிஷனில் தீயாக வேலை செய்யுது, ஷார்ட்ஸும் தாறுமாறு.
அடுத்தது பேட்டரி. இந்த டிவைஸோட அடுத்த ஹைலைட், இதுல வர மேசிவான 5260 mAh பேட்டரி தான். சிங்கிள் சார்ஜ்ல யூசேஜ் பொறுத்து கிட்டத்தட்ட 1-2 நாள் வரைக்கும் பேக்கப் வரும். 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் 0-100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour ஆகுது, அதாவது அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 50%. பேட்டரி சைஸை வச்சு பார்க்கும்போது இம்ப்ரெசிவ். ஃபைனலாக சென்சர்ஸ் அண்ட் மற்ற சில்லற விஷயம். இந்த டிவைஸில் காமன் சென்சர்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்குது. ஆக்சிலோமீட்டர், ஜைரோ, ப்ராக்சிமிட்டி, ஏன் இந்த குளோபல் வேரியண்ட்டில் என்எஃப்சி சப்போர்ட் கூட இருக்குது. இதில் வர இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஓகே, கிட்டத்தட்ட 1 second ஆகுது அன்லாக் ஆக. ஃபேஸ் அன்லாக் நல்லாவே ஒர்க் ஆகுது. 3.5mm ஸ்லாட் மூலமாக ஆடியோ அவுட்புட் சூப்பர். எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் லவுடாக இருக்கு. இதெல்லாம் தவிர எஃப்எம் ரேடியோ, இன்ஃப்ராரெட் டிவைசஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐஆர் பிளாஸ்டர், நைஸ். இதோ மீ நோட் 10 டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். சரிஷான், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இந்த டிவைஸில் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வேல் கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் 855+ சிப் கொடுத்துருக்கலாம், ஸ்பீக்கர்ஸ் டியூ ஸ்பீக்கர் செட்டப்பாக இருந்திருக்கலாம், அண்ட் ஃபைனலாக கேமரா லோ லைட்டில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஓவராலாக எனக்கு பர்சனலாக இந்த டிவைஸ் பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃபோன். குளோபல் வேரியண்ட்டோட விலையை கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 35,000 வரும், கஸ்டம்ஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லாமல். கேமரா மட்டும்தான் இந்த டிவைஸில் பெருசாக சொல்லக்கூடிய விஷயம். இந்தியாவில் இந்த ஃபோனை லான்ச் பண்ண பிளான் பண்ணாங்கன்னா எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க? அப்படி லான்ச் பண்ணால் இந்த டிவைஸை நீங்கள் வாங்குவீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பா. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் நிறைய திருக்கி விடுற வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். அதுவரை